ஈட்ஸா பீட்ஸா அன்லிமிட்டெட் பீஸாஸ் அண்ட் சாலட் சாப்பிட்டு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பிளேஸ் நுங்கம்பாக்கத்தில் விஜய் டிவி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இன்டீரியர் நல்லா இருந்தது, ஃபேன்சியாக இருந்தது. இந்த போர்டில் இருக்கிற கேப்ஷன்ஸ் ரொம்பவே கேட்சியாக இருந்தது. அதாவது இந்தியன் டா, சூப்பர் மச்சி, உங்கள் அம்மா சொன்னதை கேளுங்க, நல்லா சாப்பிடுங்க, அதெல்லாம். நம்ம வந்து இப்போ வந்து பீட்ஸா பீஸாவில் இருக்கும். இப்போ வந்து அன்லிமிட்டெட் வெஜ் பீஸா சாப்பிடுவோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சூப், அப்புறம் வந்து இந்த சாலட்ஸ்லாம் இருந்துச்சு. ஈட்ஸா பீஸாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா பீஸாஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது, அப்புறம் சாலட்ஸும் அன்லிமிட்டடாக இருக்குது. அதாவது பீட்ஸா புஃபேன்னு சொல்லலாம். கோல்ஸ்லா, மயனஸ்லாம் போட்டிருக்காங்க, அப்புறம் அரபிக் சாலட், அப்புறம் பாஸ்தா ஐலண்ட் சாலட், நியூ அரைவல். நியூ அரைவல் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா கார்ன், கியூக்யூம்பர், பொமக்ரனேட் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் ரஷ்யன் சாலட், ரஷ்யன் சாலட்டில் கேரட், பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷேஷ்வான் நூடுல்ஸ், ஸ்பைசி நூடுல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா க்ரீக் சாலட், இது என்னோடய ஃபேவரெட்டு. இதில் வந்து ராவா வெஜ்ஜீஸ்லாம் போட்டுட்டு பெப்பர்லாம் போட்டிருப்பாங்க, ஆலிவ்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி வந்து செஃப்போட ஸ்பெஷல் சாலட்ஸ் வந்து ஆல் வெஜிடேரியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. சாலட்ஸ் வந்து செல்ஃப் சர்வ் பண்ணிக்கணும், ஸோ சாலட்ஸ் சாப்பிட்றோம். ஈட்ஸா பீஸாவோட ஆம்பியன்ஸ்க்காகவும் எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் இங்கே கஸ்டமர்ஸ் வராங்கன்னு சொல்கிறாங்க. செமையாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. ஒவ்வொரு சாலடும் யூனிக் ஸ்டைல்லையும் யூனிக்கான டேஸ்ட்லேயும் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. நீங்கள் பாஸ்தா இல்லைனா பீட்ஸா லவர்னால் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம். நம்ம போயிருந்தபோது வீக்கெண்ட், அதனால் ரொம்பவே க்ரௌடாக இருந்தது. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தா எப்படி பீட்ஸாஸ் வந்து அன்லிமிட்டடாக அரௌண்ட் 300 பக்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கே தெரியும், வேறு பீட்ஸா ஷாப்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு பீட்ஸாவே வந்து அரௌண்ட் 300 பக்ஸ்க்கு இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஷாப்ஸ் தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு பீட்ஸா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அது வரைக்கும் நம்ம வந்து சாலட் சாப்பிட்ருக்கோம். நமக்கு இப்போ கார்லிக் பிரெட் வந்தாச்சு, சீஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதோ சீஸி, இங்கே பாருங்கள் அப்படியே. வாவ், சீஸியாக இருக்குது வெளியில். சீஸ்லாம் அந்த ஃப்ளேவர் தெரியுது நமக்கு அந்த ரொம்ப. என்ன போட்டிருக்காங்கன்னா சீஸு, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், அப்புறம் அலப்பினோ. பீட்ஸா வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் கார்ன் பீஸா தான் ட்ரை பண்ணுறோம். இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்வீட் கார்ன், சீஸ், அலப்பினோஸ் அண்ட் டொமேட்டோஸ். இது ஸ்பைஸியாக இல்லை, பிளண்டாக தான் இருக்குது. ஈவன் கிட்ஸ் கூட சாப்பிட்லாம். பீட்ஸா எப்பவுமே ஹாட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இவங்க நல்லா சூடாக சர்வ் பண்ணுறாங்க, ப்ரெட்டி குட். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஹாட் அண்ட் ஸ்பைசி தந்தூரி பீஸா. என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா பன்னீர் இருக்குது, ஆனியன்ஸ் இருக்குது, அப்புறம் சீஸு, டொமேட்டோஸ் அண்ட் தென் கேப்சிகம். ஸோ இப்போ இது இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ தந்தூரி பீஸா வந்து சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் பைட், ஸோ க்ளோசர் லுக்கு பாருங்க. சீஸ் நல்லா போட்டிருக்காங்க, நல்லா சீஸியாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம கையில் பாப்பீஸ் பிட்ஸா இருக்கு. இதில் வந்து ஸ்பினாச் போட்டிருக்காங்க, காலக் ஸ்பினாச்சம்மா, அப்புறம் ஆனியன்ஸ், சீஸ், டொமேட்டோஸ் இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாட்டாக இது இருக்கு. அப்படியே ஸ்மோக் பறக்குது, கேமராவில் தெரியுதா? வாவ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்பினாச்னா ரொம்ப பிடிக்கும். வந்து வெஜிடேரியனால எனக்கு எல்லா வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமான. ஆக்சுவலி ஸ்பினாச்னு சொன்னோடனே பாப்பா இதை செய்யலமான்னு சின்ன வயசில் கார்ட்டூன் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பாப்பாய் ஸ்பினாச் சாப்பிட உடனே அப்படியே பாப்பாய்க்கு சூப்பர் பவர் வந்து பைசப்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ப்ளூட்டோ கிட்ட ஃபைட் பண்ணி ஆலிவை காப்பாற்றுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் பாப்பா இத செய்யல மேன். நம்ம சாப்பிட்டதுலே பாப்பீஸ் பீட்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி பாப்பா இத செய்யல மேன் கார்ட்டூனால தான் இந்த பீட்சாக்கு பேர் பாப்பீஸ்ன்னு வச்சாங்கன்னு தெரில. பாருங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம். ஆரிகோனோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து மார்கெட்டா பீஸா, அதனால வந்து பேர் மார்கெட்டா சீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஜென்ரலாக நான் வந்து ரொம்ப ஸ்பைசி தான் சாப்பிட மாட்டேன். மார்கெட்டா பீட்சா ட்ரை பண்ண போகிறோம். மார்கெட்டா சீஸ் தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கோம். மார்கரேட்டா பீட்சா. இப்போ நம்ம வந்து நைஃபையும் போக்கி வச்சு கட் பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்க, ரைட்ல நைஃப் வச்சுக்கணும், லெஃப்ட்ல வந்து போக்கு வச்சுக்கணும். நம்ம இப்போ டெசர்ட்க்கு வந்துட்டோம். வாட்டர்மெலன், பிளாக் சன்னா, தென் பப்பாயா, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், அது மேலே சாக்லேட் சிரப் ஊற்றிருக்காங்க. வாங்க ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. ஃபிஷ் டேங்க்ல வச்சிருந்தாங்க பாருங்க. இந்த ஃபிஷ் அப்படியே ரொம்ப துள்ளுது. பிளேஸ் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ் பிளே ஏரியா இருந்தது பாருங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம். அதாவது ரெண்டு வெஜ் அன்லிமிட்டெட் பீட்சா, டோட்டலாக வந்து 754, ஒன்று வந்து 359. பேர் வந்து ரஹமத்துல்லா. இவங்க எப்படி அன்லிமிட்டெட் பீட்சா கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, எப்படி இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு அன்லிமிட்டடாக கொடுக்க முடியுது, வாங்க என்ன சீக்ரெட்னு இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
இட்ஸ் பேசிக்கலி டிஃப்ரெண்ட், இட்ஸ் நாட் அபவுட் த பீட்சா, இட்ஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வில் சர்வ் அன்லிமிட்டெட் ஃபுட்ஸ், அன்லிமிட்டெட் கார்லிக் பிரெட்ஸ், அன்லிமிட்டெட் பீட்சாஸ் அண்ட் அன்லிமிட்டெட் ஹாட் பாஸ்தா, பெப்சி, ஐஸ்கிரீம், ஒன்லி சிங்கிள் சர்வ். ஸோ திஸ் இஸ் அவர் கான்செப்ட். ஸோ எவ்ரிபடி 99% பீப்பிள் இஸ் ஒன்லி இஸ் அன்லிமிட்டெட் ப்ரொஃபிட். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த பீட்சா, இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நம்ம வெளியில் வேறு ஏதாவது பீட்சா ஷாப்ஸ்க்கு போனோம்னா, நம்ம வந்து வெளியில் லைக் ஒரு பீஸாவே இட்ஸ் ப்ரைஸ்ட் ஆய் லைக் அரௌண்ட் 300. பட் நீங்கள் எப்படி அன்லிமிட்டெட் பீட்சாவை அரௌண்ட் 300 bucks கொடுக்க முடியுது? வாட்ஸ் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி? ஏன் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறீங்க? நியூ ஓப்பன் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறீங்களா? வாட்ஸ் அ ரீசன்? இது நியூவாக நாங்கள் லாஸ்ட் பண்ணுவோம், 6 வருஷமாக ஒரே கான்செப்ட் இருக்குது சரிங்களா. நாங்கள் பண்ணுறது என்னன்னாக்கா, ஸோ பீட்சா அண்ட் சாலட் டயர்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நாமளும் பீட்சா அதிகமாக சாதம் பண்ணுறோம், அதனால நம்ம சாதம் பண்ணுறோம். ஸோ டயர் வந்து பேலன்ஸ் பண்ணுறோம், அதுதான் ஒன்று. ஸோ எல்லையே வந்து பார்த்துருக்கோம், எல்லாமே நாங்கள் கரெக்டாக பார்த்துக்கோம். We had a wonderful time at your place. Nice meeting you. Thank you. Kandipa, a must visit place for the youth. Ivanga service rombave nalla irukku, ellaru romba kind ah irukanga. Pathinga ambiance romba nalla irukku, fun ah irukano, lively ah cool ah irukano appadina kandipa inga vandu saapalam. Signing off, Adit Krishnan.